பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் ஃபேன் சவுத் ஜோன். இது தமிழ் ரிவ்யூ நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தஞ்சாவூர் சொல்லும்போது ஒன் ஆஃப் த மெயின் லைன், இதான் நம்ம மெயின் லைன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜங்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு டிவிஷன்ஸ் தான் ஜங்ஷன் சொல்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த சைடில் பார்க்கும்போது கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த சைடில் பார்க்கும்போது திருச்சி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் மதுரை இப்போ ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதை வந்து ஒன் ஆஃப் த மெயின் லைன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜங்ஷனில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் 6+2 வந்து உங்களுக்கு குட்ஸ் யார்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து ட்ரெயினில் டெமோவோட வியூ பார்த்துருப்பீங்க. இந்த டெமோவில் குறைன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தஞ்சாவூரில் ரெஸ்டாரண்ட் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நான் இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி, 1 வடை சாப்பிட்டேன். மொத்தமாக 22 ரூபா தான் ஆச்சு. அதை கண்டிப்பாக அந்த வடை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வடையை சாப்பிடுங்க. வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. இட்லி எங்கேனா சாப்பிடுங்கண்ணா, ஆனால் வடை சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது சுட சுட வடை கொடுக்குறாங்க. அதே போல் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்குது. அதே போல் 2 வயசானவங்களுக்கு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ட்ராவல் அதில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். 2 ஈஸியாக போகலாம். அதே போல் பேட்ரி கார்ட்ஸ் இருக்குது. அதில் வயசானவங்க இல்லாமல் அந்த பேட்ரி கார்ட்ஸில் ஒரு 3 வண்டி இருக்குது நான் பார்த்தேன். என்னால் ஜங்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னால் குறைன்னு ஒன்றும் சொல்ல முடியல. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூலிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 76826. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு ட்ரெயின் தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து கிளம்பிடுச்சு. தஞ்சாவூர் ஜங்ஷன் அந்த ட்ரெயின் கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா 11:15 கிளம்பும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டையில் இந்த ட்ரெயின் நிற்கும். எல்லா ஸ்டேஷனுமே ட்ரெயின் நிற்கும். அதனால் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜி பூம்பா மாதிரினா, ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தால் உங்கள் வீடியோஸ் லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிட்டை ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். டிட்டையில் ட்ரெயின், அந்த ட்ரெயினோட அரைவில் பார்த்தீங்கன்னா 11:24 வந்து 11:25 கிளம்பும். அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் மெயின் லைன் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசுபதி கோயில் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் லைன் நம்ம சொல்கிறோம், ஆனால் முக்காவசி ட்ரெயினை குறைச்சிட்டாங்க. நான் இங்கே பார்த்ததுக்கு மீட்டர் கேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திருப்பதிக்கு ட்ரெயின் பகல் நேரத்தில் இருந்துச்சு. அதுக்கடுத்தது திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு, திருச்சியிலேருந்து விழுப்புரம், அப்போ தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை, திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. மொத்தமாக நீங்கள் தஞ்சாவூர் ஜங்ஷனில் மொத்தமாக 61 ட்ரெயின் தான் போயிட்டுருக்கு. ஆனால் போக வேண்டிய ட்ரெயின் கேட்டால் 100 மேலே இருக்கணும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பார்க்குற இப்போ இந்த பசுபதி கோயிலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசுபதி கோயில் இந்த ட்ரெயினோட அரைவில் பார்த்தீங்கன்னா 11:31 வந்து 11:32 கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஜேர்னி. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பேட்டையில் இருக்கோம். ஐயம்பேட்டையோட ட்ரெயின் அரைவல் பார்த்தீங்கன்னா 11:35 வந்து 11:36 கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அகைன்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் உங்களை மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா பண்டாரவாடை ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்டாரவாடோட ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 11:42 வந்து 11:43 கிளம்பணும். ஆனால் ட்ரெயின் வந்துருன்னு பார்த்தீங்கன்னா 11:57 வந்து 11:57 கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து லூப்பில் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ரயில், ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வேலை நடந்துட்டுனால செகண்டில் லூப்பில் வந்ததுனால அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அங்கே 5 நிமிஷம் போட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் ட்ரெயின் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு டபுளிங்கான சர்வே ஒர்க்ஸு முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாலும் நானும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அது கண்டிப்பாக முடிஞ்சிடுச்சு. ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஜர்னி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் உங்களை மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் ஃப்ரெண்ட்ஸ். பாபநாசம் இந்த ட்ரெயின் ஆக்சுவல் அரைவில் பார்த்தீங்கன்னா 11:47 வந்து 11:48 கிளம்பணும். ஆனால் 12:01 வந்து 12:01 தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிச்சு. அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஜேர்னி. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் உங்கள் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர பெருமாள் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர பெருமாள் கோயில் ட்ரெயின் அரைவல் பார்த்தீங்கன்னா 11:52 வந்து 11:53 கிளம்பணும். ஆனால் 12:30 வந்து 12:30 கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஜர்னி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவாமி மலையை ரீச் ஆகிட்டோம். சுவாமி மலைக்கு இந்த ட்ரெயின் அரைவல் பார்த்தீங்கன்னா 11:57 வந்து 11:58 கிளம்பணும். ஆனால் ட்ரெயின் லேட்டாக தான் வந்திருக்கு. 12:15 வந்து 12:16 கிளம்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே ரீச் ஆக போகிற பாருன்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் ஸ்டேஷனில் ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாராசுரம் சின்ன ட்ரெயினோட அரைவல் பார்த்தீங்கன்னா 12:30 வந்து 12:40 கிளம்பணும். ஆனால் 12:20 வந்து 12:21 கிளம்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தாராசுரம் வந்து ஆல்ட் ஸ்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பகோணத்துக்கு இந்த ட்ரெயினோட அரைவல் பார்த்தீங்கன்னா 12:13 வந்து 12:15 கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெயின் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12:29 வந்து 12:34 கிளம்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இது எத்தனாவது பிளாட்ஃபார்ம் அரைவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் செகண்ட் பிளாட்ஃபார்மில் அரைவல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 5681
மயிலாடுதுறை டு திண்டுக்கல் பேசஞ்சர் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு அரைவேல் ஆகும் ஃபர்ஸ்ட். இது எப்பயுமே நடக்குது தான். அதனால் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் எத்தனை பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ஒன் வந்து குட்ஸ் யார்டு ஒன்று இருக்குது. அடுத்தது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. கேன்டீனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போண்டா வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வடை வாங்கி சாப்பிடுங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜேர்னி இதோட எனக்கு முடியல, இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோஸ். ஆனால் இதுக்கு அந்த வீடியோஸ் நான் எடிட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் அந்த வீடியோஸ் ஜேர்னியை பற்றி சொன்னீங்கன்னா அது சூப்பராக இருந்துச்சு. ஜேர்னி அதை பற்றி போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் ஒரு வீடியோஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு வரும்.